ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் ஈவினிங்லேருந்து விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஈவினிங்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:00 ஆகுது. நான் இப்போ வந்து என்னெல்லாம் செய்கிறேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிறதுனால நான் டிஃபன் வந்து செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்படிங்கிறக்காக நான் டிஃபன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான். இட்லி வந்து ஊற்றிட்டேன், ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் வந்து சைடிஷ் வந்து அதுக்கு வந்து கருவேப்பிலை சட்னி தான். கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருந்தால் போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு இதை வந்து டீட்டெயிலாக நான் எடுக்கலை. நீங்கள் வேணால் லிங்க் வந்து கீழே கொடுக்குற போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இட்லியும் ஊற்றியாச்சு, கருவேப்பிலை சட்னிக்கு வந்து நான் வதக்கியும் வச்சுட்டேன். மிச்ச மாவு வந்து நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போவுமே இட்லிக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்து வந்து ஊற்றுனீங்கன்னா போதும். மற்ற எல்லா மாவையும் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாவு வந்து பிடிச்சி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இட்லியை ஊற்றி முடித்தோடனே மீதி மாவை வந்து ஃப்ரிட்ஜில் உடனே தூக்கி வச்சுருங்க. மாவு வந்து அப்படியே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா சம்மருங்கிறதுனால டக்குன்னு வந்து புளிச்சிரும். எப்போவுமே மாவு வந்து உடனே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பச்சைப்பயிர் வந்து முளைக்கட்டலாங்கிறதுக்காக பச்சைப்பயிர் வந்து ஊற வைக்க போகிறேன். பச்சைப்பயிர், கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் வந்து கேப்பை, இதெல்லாம் வந்து நான் எடுத்து வந்து ஊற வைக்க போகிறேன். பச்சைப்பயிரை முதல்ல கழுவிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வைக்கலாம். ஏன்னா நிறைய தூசியெல்லாம் இருக்கும் சில சமயங்களில். அப்படியே ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியில் வந்து அவ்வளோ வந்து தூசி ஃபுல்லாக அதுலேயே இருந்துடும். அதனால் எப்போவுமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தண்ணி ஊற்றி ஊற வைங்க. முளைக்கட்டின பயிரை என் பையன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஏன்னா ஹெல்த்திங்கிறதுங்கிறக்காகவே அதை வந்து சாப்பிடுவான். ரொம்ப வந்து நல்லது எதுவோ அந்த ஃபுட்டு வந்து அவன் மெயினாக வந்து எடுத்துக்குவான். என் பொண்ணு வந்து அப்படி கிடையாது. அவளுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவள் வந்து சாப்பிடுவாள். இப்போ வந்து நான் கேப்பை ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன் காலையிலேயே. இது வந்து ஒரு 2 டேஸ் வந்து நான் ஊற வைக்கலாம்னு நினச்சிருக்கேன். ஊறட்டும் நல்லா. ஊறினதுக்கப்புறம் நம்ம முளைக்கட்டி வைக்கலாம். இதை வந்து இதையும் வந்து நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயும் வந்து தூசி மண் இதெல்லாம் நிறையா இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அரைச்சிட்டு மூடி வச்சுருக்கேன். இது ஊற வச்சதுக்கப்புறம் நல்ல டைட்டான மூடி போட்டு மூடாமல் இந்த மாதிரி ஓட்டை உள்ள தட்டாக பார்த்து எடுத்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது வந்து பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா அது ஊறட்டும். தண்ணி மட்டும் மாற்றி மாற்றி வைங்க 2 நாளைக்கு. அடுத்து வந்து கொண்டக்கடலை. கொண்டக்கடலையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலை வந்து முளைக்கடலை. இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து குழம்பு ஏதாவது வைக்கலாங்கிறதுக்காக இதை வந்து ஊற வைக்கிறேன். என்னென்ன இப்போ இது மாதிரி நைட்டே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா மார்னிங் வந்து சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஊற வச்சு வச்சாச்சு. இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பொடி வகைகள் இல்லை, அதை வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். சோம்பு தூள் வந்து என்னோடய தீந்துருச்சு. இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்த சோம்பு தான். அதை வந்து நான் வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சு போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இது மாதிரி பொருளெல்லாம் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சமைக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டைம், ஏன்னா மத்தியான டயத்தில் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அந்த டயத்துலேயே நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எந்தெந்த மசாலா பொருள்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து வீட்டிலே அரைக்கக்கூடியதை நம்ம வந்து வறுத்துட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு ஃபுல்லாக வறுத்தாச்சு, அதை வந்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து என்ன செய்யலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து வெயில் காலம் நல்லா ஆரம்பிச்சிருச்சுக்கிறதுனால நம்ம வந்து உடம்புக்கும் ஹெல்த்தியாக உள்ளதை வந்து சில இதை எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, பாதாம் பிசின் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஒரு 4-5 இது வந்து ஊற வச்சிடலாம் பாதாம் பிசின் அப்படின்னு நினச்சி ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஊற வச்சுட்டா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியும் கூட. உடம்பு நம்ம வெயில் நேரத்தில் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிரும். அந்த இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் 4-5 பாதாம் பிசினை வந்து இதில் போட்டு நான் தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரோஸ் மில்க் செய்யலாம், அதுக்கப்புறம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி இதை குடிக்கலாம். இதை தண்ணி ஊற்றினே, தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நான் மூடி வச்சிடுறேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறியிருக்கும். ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் தீந்துருச்சு. என்னென்ன இல்லைங்கிறதையும் பார்த்து எழுதிட்டு இருக்கிற ஜாமான அந்தந்த பாட்டிலில் அந்தந்த பாக்ஸில் நான் ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன். என்னோடய மசாலா பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டை இதெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ கரம் மசாலாவும் என்கிட்ட இல்லை, தீந்து போச்சு. அதனால் இந்த ஜாமான்லாம் கொஞ்சம் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா வந்து நம்ம அரைக்கலாங்கிறக்கா இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கேன்.
கரம் மசாலா ஆல்ரெடி நான் எப்படி அரைக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் வேணும்னு தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எந்த பொடி வகையுமே பார்த்தீங்கன்னா கடையில் மேக்ஸிமம் வாங்கவே மாட்டேன், எல்லாமே வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்தாது நான் அரைச்சி எடுத்து வச்சுக்குவேன். கடை பாக்கெட்டுங்கிறது நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் என்ன ஜாமான் இல்லைங்கிறத பார்த்து ரீஃபில் பண்ணிவிட்டு இல்லாத ஜாமத்தில் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கையோட ஒரு பக்கத்தில் ஒரு நோட்டு வச்சுட்டு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா மறக்காமல் இருக்கும். கடைக்கு போகிறப்போ நம்ம வந்து இல்லாத ஜாமனை கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம். இது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த உளுந்தம் பருப்பு, இதையும் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் தனியாக வந்து கொட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே கொட்டி வச்சு முடிச்சுட்டேன். அடுத்து வந்து கரம் மசாலாவுக்கு தான் நான் வறுக்கிறேன். இது வந்து இரும்பு பாத்திரத்தில் போட்டு வறுக்கையில் நல்லாயிருக்கும், அதனால் நான் இரும்பு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து பட்டை சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடணும், அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் இருந்ததுனால நான் அதை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ஃபுல்லாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம். இப்போ இது எல்லாமே நான் வறுத்துட்டேன் பாருங்கள், இது எல்லாமே வறுபட்டுருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சட்னிக்கு நான் வந்து கருவேப்பிலை சட்னிக்கு வதக்கி வச்சதும் ஆறி இருந்துச்சு, அதையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலான்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு. இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் நம்ம அடிக்கடி நிறைய சேர்த்துக்கிட்டேன் நம்ம முடிக்கு வந்து ரொம்ப நல்லது, பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் வையாமல். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பீட்ரூட் வந்து பொரியல் பண்ணலாங்கிறக்காக நான் வந்து பீட்ரூட்டை கொஞ்சம் வந்து சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன், அதாவது தோல் உரித்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி சின்ன வெங்காயம்லாம் உரிக்கிறது கொஞ்சம் வந்து சிரமமான வேலையாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே வந்து முந்தின நாள் நைட்டே வந்து காலையில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த மாதிரி பண்ணையில் நம்மளுக்கு காலையில் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒர்க்கு போகிற உமனாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் இருந்தால் பரவாயில்ல, யாருமே இல்லாத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி சில இது சில வேலைகளை முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடு மாதிரி நம்ம முந்தின நாளே பண்ணி வச்சிட்டோம்னாக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் சில சமயம் நான் பண்ணி வச்சுக்குவேன். எல்லா நாளும் இப்படி தான் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில சமயத்தில் நம்மளுக்கே அது வந்து ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், அந்த சோம்பேறித்தனத்தை பார்க்காம சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். பசி இங்கே பாருங்க அவ்வளோ குருவி இருக்கு. ஏன் போட மாட்டியா? இங்கே டப்பால ஒன்றுமே இல்லை, 9 குருவியும் உள்ளதே இருக்கு. அவ்வளோ பசியில் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் பாருங்க. இந்த டப்பால் அந்த டப்பால கூட கொட்டி வச்சிருக்கலாமோ. வேற என்ன போடலான்னு கேளுங்க. இந்த அதை மட்டும் சாப்பிட விட மாட்டேங்குது, சுற்றி சுற்றி வருது பாருங்க. ஏன் இதை பிடிங்க, இன்னொரு டப்பால கொட்டி வைப்போம். அது சுத்தி சுத்தி வருது பாருங்க, அது கொடுக்க மாட்டேங்குது. இருக்கு ஊருக்கு இருக்கு போனோம்னா எப்படி வச்சுட்டு போறது? ரெண்டு மூணு டப்பாலை வச்சு வச்சுட்டு போக வேண்டியது. ரொம்ப நேரத்துக்கு நாங்க ஊருக்கு போறோம். நீ கொடுத்து வாங்கின கிருவியா? அங்கிட்டு வா, இந்த இங்கே வா, இங்கே ஒன்று இருக்குல்ல, அது தெரியாம அங்கேயே உட்காந்துருக்கு. எங்கே இருங்க, ஒரே தட்டில் தான் உட்காந்து சாப்பிட நினைக்குது. இந்த அது திருப்பி சுற்றி சுற்றி வருதுல்ல, இதை திங்க விடுறதில்ல, அதை எல்லாமே கொத்துது என்னன்னு தெரியல.
Ok, friends, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சோம். இந்த வீடியோ உங்க எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு வ்ளாக் பண்ண உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கிறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.